எங்க அடிச்சா சிஎஸ்கேக்கு வலிக்கும், எப்படி அவங்களுடைய முதுகெலும்ப முறிக்க முடியும். ஆப்வியஸ்லி ஓபனிங் சமயம் இருந்துச்சுன்னா முடிஞ்சிடும், பட் அந்த இடத்துல கொஞ்சம் இடி விழுந்துருச்சுன்னா பிராட்லி யோசிக்கும் பொழுது பிருத்வி ஷா தான் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஷிகர் தவன் அந்த அளவுக்கு அடிக்கிறது இல்ல. நம்பர் த்ரீ பொசிஷன் மிகவும் முக்கியமான ஒரு பொசிஷன், பிகாஸ் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேம் எங்க டிசைட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் குவாலிஃபயர் நம்பர் 1 துபாயில நடக்க போகுது. ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம்ஸ், பலம் பலவீனம் எங்க இருக்கு இந்த ரெண்டு அணிகளுக்கும். சிஎஸ்கே டிரெஸிங் ரூம்ல என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, அங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எங்க அடிச்சா வலிக்கும், முதுகெலும்பை எப்படி முறிக்க முடியும் அப்படின்னு இந்த சைட்ல யோசிச்சா டெல்லி கேபிட்டல்ஸ் அதே தாங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சிஎஸ்கேக்கு, எங்க அடிச்சா சிஎஸ்கேக்கு வலிக்கும், எப்படி அவங்களுடைய முதுகெலும்ப முறிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் இருக்கும். இன்னைக்கு ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல்ல அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். பட் அதை பேசறதுக்கு முன்னாடி பிராட்லி ரெண்டு அணிகளை எடுத்து பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? நல்ல ஓபனர்ஸ் அப்படிங்கிறது தான் டக்குன்னு மனசுக்கு வருது. சரி, ஓபனர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சிஎஸ்கே பத்தி பேசுவோம். சிஎஸ்கே ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ஃபாஃப் டு பிளேசி தரமான ஓபனர்ஸ். ருத்ராஜ் கைக்வாட் ஒரு 14 இன்னிங்ஸ்ல அவருடைய ஆவரேஜ் 45, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 137. சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபாஃப் டூ பிளஸ்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா 14 இன்னிங்ஸ்ல அவருடைய ஆவரேஜ் ஏறத்தாழ் அதே தான், ருத்ராஜ்க்கு இருக்கிற மாதிரிதான் 46. இன்ஃபேக்ட் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் ஏறத்தாழ் ருத்ராஜ்க்கு இருக்கிற அதே ஸ்ட்ரைக் ரேட் தான். ருத்ராஜ்க்கு 137 அப்படின்னா ஃபாஃப் டூ பிளஸ்ஸிக்கு 138. சரியா, தரமான ஓபனர்ஸ் ஒரு பக்கம் அப்படி சைட்ல வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் டெல்லியோட ஓபனர்ஸ் பாருங்க, பிருத்வி ஷா அண்ட் ஷிகர் தவன். பிருத்வி ஷா 13 இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிருக்காரு இந்த சீசன்ல, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 127. அதே சமயத்துல ஷிகர் தவன் 14 இன்னிங்ஸையும் ஓபன் பண்ணிருக்காரு, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 128. பிராட்லி யோசிக்கும் பொழுது பிருத்வி ஷா தான் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஷிகர் தவன் அந்த அளவுக்கு அடிக்கிறது இல்ல, பட் நல்லா விளையாடிட்டு இருக்காரு, சாலிடா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் மனசுல தோணும். பட் ஸ்ட்ரைக் ரேட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பிருத்வி ஷாக்கு 127, ஷிகர் தவனுக்கு 128. இன்ஃபேக்ட் இந்தியாவில முதல் பாகம் நடக்கும் பொழுது முக்காவாசி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருமே பங்கு போட்டுக்கிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்ச போதெல்லாம் ஒரு ரெண்டு பிருத்வி ஷா வின் பண்ணா, ரெண்டு ஷிகர் தவன் வின் பண்ணுவாரு. சோ இந்த பக்கத்துல ஆக்சுவலா பாக்க போனீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஆவரேஜஸ் வச்சு பாக்க போனீங்கன்னா சிஎஸ்கே உடைய ஓபனர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய ஓபனர்ஸ் விட டெஃபினட்டா பெட்டரா விளையாடி இருக்காங்க. ரைட், நம்பர் த்ரீக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுதான் என்னோட முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் அப்படிங்கறத நான் அப்புறமா சொல்றேன். அதற்கு பிறகு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு அடிச்சு ஆட முடியும்? இவங்க ரெண்டு பேரும் மேல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க சிஎஸ்கேக்கு, அப்படின்ட்டா யாரு கீழே அடிச்சு ஆட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல முக்கியமான ஒரு பங்கு வந்து ரவீந்திர ஜாடேஜாவுக்கு இருக்கு. ரவீந்திர ஜாடேஜாவுடைய ஆவரேஜ் வந்து 76, 11 கேம்ஸ் விளையாடி இருக்காரு, பட் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட், 145 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். அதே மாதிரி இன்னொரு பேட்ஸ்மேன் யார் அங்க நடுவுல அடிச்சு ஆட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்பாத்தி ராய்டுவால அடிச்சு ஆட முடியும் அப்படிங்கறத பாத்துருக்கோம். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 150 கிட்ட வச்சிருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேர் தான் அடிச்சு ஆட முடியும். அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் மகேந்திர சிங் தோனி அடிச்சு ஆடல, நம்ம பார்த்தது இல்ல. மேபி அந்த ஒரு சிக்ஸ் பார்த்தோமா இருக்கும், கன்சிஸ்டன்ஸா அவருடைய பேட்ல இருந்து கரெக்டா பால் படல அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஆன் ஃபார்ம், அந்த நடுவுல ஒரு ஜாடேஜா அண்ட் ராய்டு, பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஜாடேஜாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய அணி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஷிம்ரன் ஹெட்மாயர் அடிச்சு ஆடுறாரு, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 171, 11 கேம்ஸ் விளையாடி இருக்காரு. அதே மாதிரி ரிஷப் பந்த் அடிச்சு ஆடுவாரே, அவரையும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா கரெக்ட், நீங்க சொல்றது உண்மைதான். ரிஷப் பந்தோடைய ஸ்ட்ரைக் ரேட் ஆனா இந்த சீசன் சற்றே வித்தியாசமா உள்ளது. ஏன்னா 127 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜ் டீசென்டா இருக்கு 33. மேபி கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தனால கொஞ்சம் பார்த்து ஆடுறாரா இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ அதனால தான் நான் சொல்றேன் அந்த நம்பர் த்ரீ பொசிஷன் மிகவும் முக்கியமான ஒரு பொசிஷன், பிகாஸ் அதுதான் இந்த ரெண்டு அணிகளுக்கும் முதுகெலும்பா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி பேசுறோம். சிஎஸ்கே பத்தி பேசுறேன்னு வச்சுங்களேன், முக்காவாசி கேம்ஸ் வந்து நம்பர் த்ரீ பொசிஷன்ல வந்து மோயின் அலி விளையாடி இருக்காரு. அண்ட் சிஎஸ்கே வரலாறு அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ பொசிஷன் செம்ம முக்கியமா இருந்திருக்கு.
ஓபனர்ஸ் எப்பவுமே நல்லா விளையாடிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். பட் சிஎஸ்கே இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா விளையாடிருக்காங்க ஓவர் த இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் த்ரீ நார்மலி சுரேஷ் ரெய்னா விளையாடிருக்காரு ஓவர் த இயர்ஸ். இந்த சீசன் அகெயின் சுரேஷ் ரெய்னா எதிர்பார்த்த ஃபார்ம்ல இல்ல, அது தெரிய வருது. அதனாலதான் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து அந்த பர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்க்கல. அதனால இது ஏர்லியாவே புரிஞ்சுக்கிட்டு மகேந்திர சிங் தோனி வந்து மோயின் அலியை தான் விளையாட வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சமீபத்துல ஒரு மூணு கேம்ஸ் தோத்தோம், சிஎஸ்கே தோத்த கேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல தாங்க ட்ரிக்கே இருக்கு. பிகாஸ் எம் எஸ் தோனிக்கு தெரியும் மோயின் அலி தான் முதுகெலும்பு. சோ அந்த ஏரியால வேற யாரையாவது கொண்டு வரலாமா, கொண்டு வந்தா வேற யாராவது சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்களா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காரு. ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரெய்னாவை மூணாம் இடத்துல விளையாட வச்சாரு. ஏழாவது ஓவர்ல உள்ள வந்தாரு, சக்சஸ்ஃபுல்லா இல்ல. மோயின் அலி நம்பர் போர்ல விளையாடினார் ரைட்டா. அதற்கு பிறகு ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாவே ஒரு கேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ராபின் உத்தப்பா உள்ள வந்தாரு, அவரை நம்பர் த்ரீல விளையாட வச்சாரு, மோயின் அலிய நம்பர் போர்ல விளையாட வச்சாரு, கேம்ல தோல்வி. அதற்கு பிறகு பஞ்சாப் கிங்ஸ்ல திரும்ப மோயின் அலி உள்ள வந்தாரு, பட் ஐ திங்க் அவர் ரன் எதுவும் அடிக்கலன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு தோல்வி. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நம்பர் த்ரீ வந்து அதுவும் மோயின் அலியுடைய ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்க, ஓவரால் வச்சுங்க நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சிருக்காரு, அரௌண்ட் 135 அடிக்கிறார். சோ ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் ஃபாஃப்டு பிளேசி ஒரு 137-138 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆரம்பம் ஒரு ஓபனிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இவரும் அரௌண்ட் தட் 135 அடிக்கிறாரு. சோ அந்த மொமெண்டம் வந்து சாலிடா மெயின்டைன் ஆகுது. அங்க மோயின் அலியை டக்குன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரஷர் வந்து நம்பர்ஸ் 4, 5, 6 மேல ஸ்ட்ரெயிட்டவே வந்துருது. சோ ஒரு ஜடேஜாவை நீங்க முன்னாடி அனுப்பிச்சா கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாரும் போனவன அடிக்கணும், அடிக்க முடியாது, பிகாஸ் உங்களுக்கு ஓவரும் அவ்வளவு இருக்கும். சோ அதனாலதான் நான் சொல்றேன் அந்த நம்பர் த்ரீ பயங்கர கிரிட்டிக்கல். மோயின் அலி எப்படி விளையாட போறாரு நம்பர் த்ரீல அப்படிங்கறத பாக்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு ரிஷப் பந்தோடைய ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பேசுறேன், இல்ல ஹெட்மாயருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பேசினேன். அதாவது நம்பர் 4, 5, 6 வந்து தைரியமா ஆடணும் அப்படின்னா, நம்பர் 3 எப்படி விளையாடுறாரு அப்படிங்கறத பாக்கணும். அதனாலதான் ஸ்ரேயஸ் ஐயருடைய கான்ட்ரிபியூஷன் செம்ம முக்கியமா இருந்திருக்கு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை சும்மா பாருங்களேன், 6 இன்னிங்ஸ் தான் விளையாடுறாரு நான் ஒத்துக்கிறேன், பிகாஸ் ரெண்டாம் பாகத்துல இருந்தா அவர் வந்து விளையாடவே ஆரம்பிச்சாரு. 106 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். சோ ஒரு இடத்தை இழுத்து பிடிச்சுக்கிறாரு, நான் பாத்துக்கிறேன், நான் இந்த இடத்துல நான் பாட்டுக்கு நிக்கிறேயா, நீ போய் அடியா அப்படின்றாரு ஸ்ரேயஸ் ஐயர். அதை தான் பண்றாங்க ரிஷப் பந்த் அண்ட் சிம்ரன் ஹெட்மாயர், தைரியமா அந்த எண்ட்ல இருந்து அடிக்க முடியுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேம் எங்க டிசைட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓபனர்ஸ் ரெண்டு தரப்புல இருந்து நல்லா விளையாட்டாங்கன்னா வேற மேட்டர், அது ஆப்வியஸ்லி ஓபனிங் சமையா இருந்துச்சுன்னா முடிஞ்சிடும். பட் அந்த இடத்துல கொஞ்சம் இடி விழுந்துருச்சுன்னா நம்பர் த்ரீ எப்படி விளையாடுறாங்க அதை பொறுத்து தான் இந்த கேம் டிசைட் ஆகும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸா டெல்லி கேபிட்டல்ஸா எங்க டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு அணிகளுக்கும் அப்படிங்கறத உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. அதே சமயத்தில் அதை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி RK Games Bond யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.